எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் நான் பிரவீன் கிஷோர். அப்புறம் இது என்னோடய செகண்ட் படம், அதாவது ஃபஸ்ட் படமும் மேம் கூட தான். இந்த படத்துக்கும் சரி, எல்லா ஃபஸ்ட் படத்துக்கும் சரி, ரெண்டுத்துக்குமே வந்து எல்லோரும் சொல்லுவாங்க இவங்க இல்லைன்னா நான் இங்கே இல்லை அப்படிலாம். ஆனால் அது வந்து நான் தான் வந்து சோல் ப்ரூஃப் அதுக்கு. ஏன்னா மேம் இல்லைன்னா வந்து மேம் சார்லாம் இல்லைன்னா இது இங்கே வந்து இப்படி நின்று பேசிகிட்டு இருந்திருக்க முடியாது. ரொம்ப தேங்க்ஸ் மேம். இது கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருக்கும், ஏன்னா எனக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய விஷயம் தான். அப்புறம் நான் இப்போது காலேஜில் எம்பிபிஎஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு பெருசாக லீவ் இருக்காது, செகண்ட் படம் பண்ணணும் கொஞ்சம் கிடைக்காதுன்னுலாம் நினச்சேன். ஆனால் அப்புறம் காலேஜ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ மறுபடியும் வந்து அதை முன்னாடி பண்ண மாதிரி மறுபடியும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. ப்ளஸ் மேம் வந்து இது யார வேணாலும் வச்சு பண்ணியிருக்கலாம். லைக் சின்ன பசங்களாக இருக்காங்க, அவங்க வளர்ந்துட்டாங்கன்னு காமிக்கிறது வந்து புதுசு கிடையாது. ஸோ யார வேணாலும் வச்சு எடுத்துருக்கலாம். இவங்க தான் பண்ணணும்னு அவங்க நினச்சி இவ்வளோ நாள் எனக்கு தெரிஞ்சு யாரும் வெயிட் பண்ணுவாங்கன்னு தோணல. அதுவும் எங்களுக்காக எனக்காக நான் வெயிட் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சே பார்க்கல. மேம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு தர். அப்புறம் இது மனோஜ் சார் பற்றி சொல்லணும்னா, லைக் 8 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் மறுபடியும் கேமரா ஃபேஸ் பண்ணும்போது பயமாக இருக்கும். மறுபடியும் எப்படி ஃபஸ்ட்டு பண்ணதே மறுபடியும் ப்ராசஸ் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும், என்ன பண்ணணும்னு தெரியாதுன்னு நினச்சேன். ஆனால் கேமரா பின்னாடி இருக்கவங்களும் கேமரா பக்கத்தில் இருக்கவங்களும் ஒரே ஆள். லைக் நான் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி அவங்க இருக்காங்கும்போது எனக்கு இட் வாஸ் ஜஸ்ட் லைக் ட்ராவலிங் பேக் இன் டைம். அப்படி தான் இருந்ததே தவிர ரொம்ப ஒரு பயமாகவோ இப்போ இருக்க மாதிரி ஒரு நர்வஸாகவோ எதுவுமே இல்லை. ரொம்ப நன்றி மேம் சார், ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நித்திலந்த் சுவாமிநாதன் சார் மகாராஜா, இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஹியர். அப்புறம் மேம் கத்திஜா மேம் சாங்ஸ்லாம் வந்து நான் சொன்னும் இல்லை, எல்லோரும் இப்போ தான் கேட்டோம். நானே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் சாங் கேட்டேன், அப்புறம் ட்ரெய்லர் பார்த்தேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னு. அண்ட் ஆல்ரெடி சோல்ஃபுல்லான மூவிக்கு இன்னும் சோல் கொடுத்த மாதிரி இருக்குது. அண்ட் வாக்கிங் வித் எஸ்தர் அண்ட் கௌரவ் கூட நான் போகிற வருஷம் பிபி பண்ணேன். அதனால் நாங்கள் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பிரதர்ஸ் மாதிரி தான் இருப்போம். ஸோ அது எங்களுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் எஸ்தர் கூட வந்து இட் வாஸ் நைஸ் வாக்கிங் வித் தட், பிகாஸ் அவங்க என்ன தான் எங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சீனியராக இருந்தாலும் அது வந்து பெருசாக காட்டவே மாட்டாங்க. ஸோ இட் வாஸ் நைஸ். அவங்க வந்து ரொம்ப ஹம்பிளாக ரொம்ப இதாக இருந்தாங்க, ரொம்ப இந்த எதுவும் இல்லாமல் நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் வேறு என்ன சொல்கிறது, தேங்க்யூ. இந்த ரெண்டு சிங்கர்ஸ் முதல்ல வந்து ஷிரிஷா அவர்களை பேச அழைக்கிறோம். Thank you so much, everybody. And first of all, I'm Sirisha Bhagavatla. I think I should mention that. Yeah, and Khatija has been my friend. But to listen to her as a composer is really, really exciting for me. You know, she's a very natural person. Her music reflects that genuinity and the kindness and the soulfulness is reflected in her music. And to include me in that movie and in all the songs, thank you so much, Khatija. It means a lot to me. And when I saw the trailer, I didn't feel like the music is separated from the trailer. It's like it gelled so much. So once again, I had an amazing feel here, and I'm sure even in the theaters, it's gonna be amazing. Thank you so much. Santosh from Think Music team, please join us into the stage, please. Yeah, please. Hello everyone. Really happy to be a part of this also beautiful film. I've had the privilege of watching this film last year, a couple of snippets, and such a phenomenal work Halitha ma'am has done. And I'm just really glad to be a part of it. Working with Khatija was really very amazing. This happens to be her first film as a composer, but doesn't seem like it. I mean, the songs are so beautiful, her vision is there. The song I recorded for the film was done last year, and I think it was part of the background score first. And then it, you know, became part of the album. It got extended. And it was so beautiful to look at the whole process as such. The shots that Halitha ma'am has done, the magic she has done in the film is really very amazing to look at. And I'm really very happy to be a part of this amazing project. And the actors, oh my God, you guys have done an amazing, amazing job. Starting from you guys who are here, height-wise, I mean. And then looking at you grow all this way was so amazing. I mean, such a visionary, Halitha ma'am. I'm really happy,
really very happy. I've said it out loud a couple of times, but I'm going to say it again. Really happy to be a part of this film. I'm going to represent Pandra Santosh avargale pesa vekkom. Please come on. அனைவருக்கும் வணக்கம். ஸோ சாரி கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, என்னால் வர முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹரிதா மனோஜி உங்களுடைய கொலாபரேஷனில் பூவரசம் பிபி அப்படின்ற படத்துலேருந்து எங்களுடைய ஜேர்னி வந்து கன்சிஸ்டண்ட்டாக எல்லா படங்களும் நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுடைய சிலுக்கருப்பட்டியாக இருக்கட்டும், இப்போது மின்மினி வந்து ரொம்ப நாளாக இந்த படம் வந்து சிலுக்கருப்பட்டி டைம்லேருந்தே வந்து இப்படி ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. நானும் பார்க்கும் போதெல்லாம் வந்து கேட்பேன் எப்போது, ஏன்னா அந்த ஒரு 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 பிரேக் இருந்தது அவங்க வந்து வளரணும் அப்படின்றதுக்காக. ஸோ ஐ வாஸ் வெரி ஈகர்லி வெயிட்டிங். ஒரு நாள் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி இதுக்கு வந்து கம்போசர் வந்து ஃபீஸ் பண்ணியாச்சு, யாருன்ட்டு எனி கெஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. டெபியூ டேலண்ட் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் வந்து தெரிய வருது ஓகே கதிதான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. சி திங்க் மியூசிக் பொறுத்த வரைக்கும் வந்து வி ஆல்வேஸ் ப்ரொமோட் டெபியூ டேலண்ட்ஸ் சில் லைக் சின்ஸ் 2010லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 to 50 டெபியூ மியூசிக் கம்போசர்ஸ் நம்ம வந்து கொலாபரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த ஆல்பம் வந்து ஒரு டெபியூ பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இன்ஃபேக்ட் படம் பார்த்துட்டேன், படம் வந்து சச் அ ஃபீல் குட் ஃபில். கத்திஜா வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸுன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தை வந்து அப்படி நிறுத்தி வச்சுருக்காங்க, லைக் பெரிய லெவலில் அது வந்து என்ஹான்ஸ் படப்பட்டிருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் வந்து தனியாக வந்து இந்த படம் வந்ததுக்கப்புறமா பேசப்படும். அஃப்கோர்ஸ் சாங்ஸ் படத்துக்கு ஒன்றிய பாடல்களாக இருக்கும். சச் அ ஃபீல் குட் ஆல்பம். ஸோ வி ஆர் ஸோ ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு கொலாபரேட் வித் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் வி ஆர் ஸோ ஹாப்பி டு லான்ச் கதிஜா அண்டர் திங்க் மியூசிக் ஃபேமிலி. ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் கொலாபரேஷன். எல்லாருக்குமே என்னுடைய விஷஸ். எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ், தேங்க்ஸ் நிதிலன், கங்க்ராட்ஸ் ஃபார் யுவர் மகாராஜா. தேங்க்யூ ஸோ மச். கதிஜா ரஹ்மான் அவர்கள். ஸோ முன்னாடிலாம் வந்து ஒரு படம் வருது அப்படின்றப்போ மியூசிக் டைரக்டர் யார் அப்படின்னு கேட்டால் ரஹ்மான் சாருடைய ஸ்கூல்லேருந்து ஒருத்தங்க அப்படின்னா அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு அவார்ட் மாதிரி அவங்களுக்கு, ஓகே ஒரு பெரிய மிகப்பெரிய கிரெடிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரம் ரஹ்மான் சார்ஸ் ஃபேமிலி, ரஹ்மான் சாருடைய பேரோடையே வராங்க அப்படின்றப்போ லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன், லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் டு ஹர் அண்ட் மிகப்பெரிய ஒரு ப்ராமிசிங் டேலண்ட் அப்படின்றத நம்ம நம்புகிறோம். இன்னொரு விஷயம், இசையில் வந்து 7 ஸ்வரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரஹ்மான் சாருடைய ஃபேமிலியிலேருந்து வர 7வது மியூசிக் கம்போசர் இவங்க அப்படின்றப்போ இன்னும் பெருமையாக இருக்குது. Happy to have you here, Khadija ma'am. Please come and share a few words. Ellarkum vanakkam. I can't believe this is happening. Thank you so much. Minmini portha varaikkum first vandu Halitha ma'am 2022லேயே என்னை வந்து அப்ரோச் பண்ணாங்க. ஐ வாஸ் நாட் ரெடி அண்ட் ஐ தாட் அதுக்குள்ளே படம்லாம் முடிஞ்சு பை தென் தே படம் ரிலீஸே ஆயிருக்கும்னு நினச்சேன். பட் தென் ஐ ஹேப்பன் டு மீட் ஹர் அண்ட் தென் அவங்களுக்கு என் ஒர்க்கும் பிடிச்சது அண்ட் தென் பை தென் அவங்க ஷேர் லாக் ஆல்மோஸ்ட் அனதர் கம்போசர் கிட்டே போயிட்டாங்க. பட் அப்புறம் ஷி வாஸ் கன்ஃபியூஸ்ட். ஐ சட் இல்லை உங்கள் படத்துக்கு எது பெட்டரோ பண்ணுங்கள் அப்படின்னு. ஷி சட் இல்லை உங்களோட தான் இந்த படம், உங்களோட தான் நான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு. 8 எனக்கு ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு. ஐ வில் நாட் அக்ரி தட் ஷி இஸ் டிஃபிகல்ட் டு ஒர்க் வித் பிகாஸ் ஷி மோல்டட் மீ கம்ப்ளீட்லி. லைக் ஒரு சைல்டு வந்து ஒரு அடல்ட்ஹுட் போகிற வரைக்கும் எனக்கு அது மாதிரி மோல்ட் பண்ணாங்க. அவங்க ப்ராமிஸும் பண்ணாங்க, நீங்கள் படத்தில் இருக்கேன்னு மட்டும் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஐ ஃபீல் எனக்கு வந்து ஐ எம் வெரி பிக்கி, வெரி கிளியர் அபவுட் வாட் ஐ வாண்ட். ஸோ அவங்க ரொம்ப ரொம்ப கிளியராக இருந்தது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு. ஃபஸ்ட்டு வந்து ட்ரெய்லர் கட்டு தான் கொடுத்தாங்க. அப்போயே டிசைட் பண்ணிட்டேன் மேபி பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஐ டோல் மை ஹஸ்பண்ட் ஐ திங்க் இட்ஸ் பெட்டர். ஃபஸ்ட்டே ட்ரெய்லர் கொடுத்தோன்னே நான் ரொம்ப பயந்துட்டேன். ஹீ செட் தயவு செஞ்சு விட்டுறாத ப்ளீஸ் ஜஸ்ட் வெயிட் ஃபார் சம் டைம். ஐ டோல் நோ 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 ஆல்ரெடி அவங்க தேர் ரன்னிங் பிஹைண்ட் ஸ்கெட்யூல், பெட்டர் ஐ டெல் ஹர் ப்ளீஸ் ஒரு 1-2 weeks வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஹீ டோல். அண்ட் தென் ஸ்டூடியோவில் இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொன்னாங்க வி ஆர் ஆல் தேர் டு சப்போர்ட் யூ, டோன்ட் வரி, நீ எடுத்து பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பை காட்ஸ் கிரேஸ் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த எயிட் மந்த்ஸ் வந்து எனக்கு நான் சொல்லிவிட்டேன் எனக்கு டைம் எடுக்கும், நான் டைம் எடுத்தே பண்ணுறேன், ஒழுங்காக பண்ணணும் அப்படின்னா மேம் அதுக்கும் டைம் கொடுத்தாங்க.
கரெக்டாக டெட்லைன்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஏதாவதுன்னா நான் கம்யூனிகேட் பண்ணுறதுல ஐம் குட். பட் 8 மாதம் அவங்கள படுத்தி எடுத்துட்டேன். எந்த விஷயத்துலனா எப்படி என்ன நம்புறீங்க என்கிட்ட, அப்படி என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள படுத்தி எடுத்துட்டேன். அது வந்து அது இம்போஸ்டர் சிண்ட்ரோம் நான் டீல் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் தென் சம்ஹவ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் முடிஞ்சிருச்சு. சாங்ஸ் வரப்போ திரும்ப மைண்ட் பிளாக்கு, ட்ரெண்டு, இது ஃபாலோ பண்ணுமா அது ஃபாலோ பண்ணுமா, ஸோ மெனி திங்ஸ் இருந்துச்சு. பட் தென் மேம் சொன்னாங்க, உங்களுக்கு என்ன ஹார்ட்லேருந்து வருதோ நீங்கள் பண்ணுங்கள், தட்ஸ் ஹவ் த ஃபிலிம் இஸ் அப்படின்னாங்க. ஸோ அங்கேயும் ஷி வாஸ் சப்போர்ட்டிவ். டியூன்ஸ் லாக் ஆகிடும், ஏன் லாக் பண்ணீங்க, எப்படி லாக் பண்ணுறீங்க, நிஜமாகவே பிடிச்சிருக்கா. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் எனக்கு இருந்துச்சு. சம்ஹவ் எனக்கு வந்து ஹேவ் அன் எனக்கு ஒரு அமேசிங் டீம் கிடச்சாங்க. ஸோ ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் வித் என் ஹஸ்பண்ட், என் சிஸ்டர் ரஹிமா வந்திருக்காங்க அங்கே. ஸோ அவங்கக்கிட்ட தான், என் ஹஸ்பண்ட் ரியாஸ் அவங்க இருக்காரு, ஹீ டசன்ட் லைக் ரொம்ப ஸ்பாட்லைட், ஸோ அங்கே ஒழிஞ்சிட்ருக்காரு. பட் என்னென்னா வந்து எல்லா ஸ்க்ராட்சும் அவங்கக்கிட்ட காமிச்சிட்டே இருப்பேன், எப்படி அப்ரூவ் பண்ணுறாங்க, உங்களுக்கெலாம் பிடிச்சிருக்கா, நல்லா தான் இருக்கேன், இவ்வளோ யோசிக்கிற அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் நடந்துச்சு. ஸோ டில் டி என் லைக் எல்லாமே காமிச்சிட்டே இருப்பேன். ஐ டோல் முடிஞ்சிட்டே சொல்லிவிடுங்க ஏதாவதுன்னா ஜஸ்ட் டெல் மீ. பட் யூனோ அதுக்கப்புறம் என் பிரதர் குமரனும் இருக்கார், அவரும் ஒரு கம்போசர். ஸோ பீப்புள் வேர் சப்போர்ட்டிவ். ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் ஃப்ரம் மை கோர் டீம் ஹூ ஆர் ஸோ சப்போர்ட்டிவ். ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா, ஹீ இஸ் நாட் ஹியர், ஹீ இஸ் ஆல்சோ அ கம்போசர் அண்ட் மியூசிக் சூப்பர்வைசர். மெயின் பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் வந்து எனக்கு இன் பர்சன் இருந்தது மாரி சக்தி, அங்கே உட்காந்துருக்காரு, ப்ளீஸ் ஸ்டாண்டப். அவர் வந்து அவரும் ஒரு கம்போசர், நிறைய இந்தி சாங்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அரவிந்த் கிரசண்டோ, ஹீ இஸ் தேர், ப்ளீஸ் கெட் அப், சாரி இட்ஸ் லைக் அ டீச்சர் ஸ்டூடெண்ட். தென் சதீஷ் இஸ் தேர், ஹீ இஸ் அ ப்ராஜெக்ட் மேனேஜர், ஹீ ஹஸ் ஹெல்ப் மீ அ லாட். அதுக்கப்புறம் வந்து சூர்யான்ஷ், ஈவன் மோர் தென் அ சிங்கர், ஹீ வாஸ் ஆல்சோ சூப்பர்வைசிங் த ஹோல் ஸ்கோர். ப்ளீஸ் சார், யூ கேன் சிட் தே நோ யூ. ஸோ ஹீ திஸ் இஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட், ஹீ இஸ் கெட்டிங் இன்ட்ரடியூஸ்ட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிமில் ஹீ சங், ஹீ சங் அதர் சாங்ஸ் ஆல்சோ, இண்டியும் பண்ணியிருக்காரு. And so Prashant, I'm missing Prashant here. Suresh, Karthik, அவங்கெல்லாம் தான் எனக்கு புஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து வேறு யார் யார் விட்டுட்டேன், அதுக்கப்புறம் நான் ஏம், அதுக்கப்புறம் வந்து ஜெரி ஹஸ் பின் வெரி சப்போர்ட்டிவ். ஸோ இவங்கெல்லாம் தான் கோர் டீம். அப்புறம் ஏஎம் ஸ்டுடியோவில், ஏஎம் ஸ்டுடியோவில் தான் மிக்ஸ் நடந்துச்சு. ஸோ கிருஷ்ணன் இங்கே இருக்கார், இஸ் அ வெரி ஃபேமஸ் அண்ட் ஹஸ் ஒர்க் ஆன் மெனி ஃபிலிம்ஸ். அதுக்கப்புறம் அரவிந்த் இருக்கார், அண்ட் சிவா சார் மெயினாக எனக்கு வந்திருக்காரான்னு தெரியல, மிஸ்ஸிங் ஹிம். ஸோ கம்ப்ளீட்டாக பயங்கரமாக மிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஹலிதா மேம்க்கும், ஷீ ரியலி வாஸ் ரியலி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங். அண்ட் ஐ திங்க் டீம் இல்லைனா இது மாதிரி இவ்வளோ பெரிய ஃபிலிம் வந்து யூ கே நாட் டூ இட். தேவர் தேர் இஸ் கோயிங் த்ரூ அ லாட் ஆஃப், என்ன சொல்கிறது, ஜூனில் வந்து என்ன ஆச்சுன்னா இது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க நான் தான் கம்போசராக வரேன் அப்படின்னு. அப்போ ட்வீட்லாம் வந்துச்சு இது மாதிரி வந்து, ஏன் இவங்களை சூஸ் பண்ணிங்க, தேர் ஆர் சோ மெனி டேலண்டட் பீப்புள், அவங்களுக்கு ஏன் ஆப்பர்ச்சுனிட்டி வரல. ஸோ எனக்கு அது ரொம்ப டிஸ்டர்ப் ஆச்சு. தென் ஐ தாட் நம்ம டைரக்டருக்கு நம்ம பெருமை சேர்த்து கொடுக்கணும், ஏன்னா அவங்க வந்து இவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ தாட் ஐ புட் மை எஃபர்ட்ஸ் இன் டூ ஒர்க். அண்ட் அந்த டைமில் ஷீ செட் ஆல்பம் ரெடி பண்ணுங்கன்னு ஒன்று, ஐயோ ஆல்ரெடி ஐம் லைக் டவுட்டிங் மை செல்ஃப், இதில் வந்து ஆல்பம் எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு ப்ராசஸ் போச்சு. அண்ட் ஸோ அல்டிமேட்லி ஆல்பமும் முடிஞ்சிருச்சு. அண்ட் ஐ தேங்க் த சிங்கர்ஸ், சக்திஸ்ரீ இருப்பிடம் வந்து எனக்கு சக்திஸ்ரீ இல்லாமல் ஐ கே நாட் இமேஜின் எனிபடி எல்ஸ், அவங்கள மிஸ் பண்ணுறேன், அவங்க யூஎஸில் இருக்காங்க. அண்ட் சிரிஷா ரெண்டு பாட்டு பாடியிருக்காங்க, ஒன்று என்னோட ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அண்ட் தென் சார்த்தக் கல்யாணி, அவரையும் இது பண்ணுறேன். பட் சூர்யான்ஷ் ஹஸ் டன் அ கிரேட் ஜாப், ஆல்தோ தமிழ் இஸ் நாட் ஹிஸ் த ஹீஸ் நார்த் இண்டியன், ஹி ஹஸ் ரியலி அந்த கொடைஞ்சு எடுத்துட்டாங்க ஹலிதா மேம் அவரை, கரெக்டாக அந்த ப்ரொனன்சியேஷன் வரணும்னு நானும் விடல. ஸோ ஹி ஹஸ் டன் அ கிரேட் ஜாப் வித்துட்டு, உங்களுக்கு ஒரு நார்த் இண்டியன் பாடுற மாதிரியே ஃபீல் ஆகாது. ஸோ அண்ட் தேங்க்யூ திங்க் மியூசிக், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங். ஐ ஹாவ் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் பிகாஸ் யூ பிரிங் இன் நியூ டேலண்ட்ஸ் அண்ட் யூ சப்போர்ட் தெம். அண்ட் ஐ தேங்க் மை தேங்க்யூ மனோஜ் சார், நான் ஃபஸ்ட் டைம் உங்களை பார்க்குறேன், நெவர் மெட் யூ இன் பர்சன், தேங்க்யூ ஸோ மச், ப்ரில்லியண்ட்டாக இருக்குது சார், கேமரா ஒர்க் எல்லாம் ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. அண்ட்
அதுக்கப்புறம் இந்த காஸ்ட், ஸோ எல்லா நம்ம நிறைய ஸ்டார்ஸ் பார்த்துருப்போம், பட் எனக்கு ஃபஸ்ட் டைம் ஐம் ஒர்க்கிங் ஆன் அ ஃபிலிம், அவங்க ஃபேஸஸே பார்த்து ஒர்க் பண்ணி டு மீட் தெம் இன் பர்சன், எனக்கு ஜென்வனாக ஐ வாஸ் லைக் ஸ்டார் ஸ்ட்ரக் அண்ட் ஐ வாஸ் லைக் காலிங் தெம் லைக் அ கேரக்டர் நேம்ஸை கூப்பிட்டுட்டு இருந்தேன். தட் மச் ஐ காட் அட்டாச்ட் அண்ட் ஐ வுட் கீப் டெல்லிங் ஹலிதா மேம் எப்போ மீட் பண்ண போகிறோம் எப்போ மீட் பண்ண போகிறோம் அப்படி. ஐ டென்ட் இமேஜின் ஐ வுட் ஃபீல் லைக் ஸ்டார் ஸ்ட்ரக் அண்ட் ஐ ஃபெல்ட் லைக் ஐ நோ தெம் த்ரூ த ஃபிலிம். ஸோ அந்த ஃபீலிங் ஐ டோன்ட் நோ, இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் ஐம் எக்ஸ்பீரியன்ஸிங் திஸ், மேபி தட்ஸ் வை ஐம் ரியாக்டிங் லைக் திஸ். பட் தே ஹவ் டன் அ கிரேட் ஜாப், ஐ ஃபீல் லைக் தே ஹவ் லிவ் த கேரக்டர். எனக்கு வந்து இட் வாஸ் டூ மச் ஃபார் மீ வைல் ஒர்க்கிங் ஆன் திஸ் இமோஷ்னலி, அவங்க அதை எப்படி தே மஸ்ட் ஹவ் கான் த்ரூ அ லாட் ஃபார் ஷுவர் ஒர்க்கிங் ஆன் இட். டெஃபினெட்லி இட்ஸ் நாட் அ ஃபீல் குட் ஃபிலிம், ஏன் எல்லாரும் அதை சொல்கிறீங்கன்னு தெரியல. ஒரு மே சும்மா வந்து இவங்க வந்து ரிசீவ் பண்ணுறாங்க, ரெண்டு பைக்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை வச்சு ரிசீவ் பண்ணி நீங்கள்லாம் லவ் ஸ்டோரின்னு நினைக்கணும்னு பண்ணிட்டுருக்காங்க. பட் அது வந்து ட்ரூத் கிடையாது, இது நான் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹவ் டு பிரேக் த சீக்ரெட். அண்ட் அதுக்கப்புறம் ஐ வுட் லைக் டு தேங்க் மை பேரண்ட்ஸ் அண்ட் மை பிரதர் அமீன், ஹீஸ் லிட்டில் ஷை, வெளில தான் இருக்கார். So, it's okay, like, அவருக்கும் லேட்டாக வந்துட்டார், ஸோ ஹி மைட் பி லிட்டில் எம்பாரஸ்ட். தேங்க் யூ ஸோ மச் எவ்ரி ஒன், மை இன்லாஸ் அண்ட் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். மை ஃப்ரெண்ட்ஸ் டர்லின் இஸ் ஆல்சோ தேர் டு ஷோ ஹர் சப்போர்ட். அண்ட் சதீஷ், ஐ யூ ஸ்டுட் ரைட், ஓகே சாரி ஐ எம் லிட்டில் ஓவென்ட். இஃப் ஐ மிஸ்ட் அவுட் எனி டீம் மெம்பர்ஸ் சாரி, ஐ எம் ஆல்சோ நர்வஸ், இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச். அண்ட் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா சப்போர்ட் பண்ணுங்கள், ஏதாவது உங்களுக்கு இது இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப பேஷ் பண்ணாதீங்க இன்டர்நெட்டில், அதுதான் நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக நான் வந்து இதை கிராண்டடாக எடுத்துக்கல, ஐ ஹவ் ஒர்க் ஹார்ட் ஃபார் திஸ். அண்ட் முரளி சார், நான் ஃபஸ்ட்டு முரளி சார் மீட் பண்ணியிருக்கேன், அண்ட் இஸ் அ வெரி காம் பர்சன், ரொம்ப கிரவுண்டட் ப்ரொடியூசர் மாதிரி அவர் பிஹேவ் பண்ணல. ஸோ ஐ மிஸ் ஹிம் டுடே. சீதோ அண்ட் சலிதா மேம் டீம்லேருந்தும் வந்து தே எம்பாடி ஹர், நிறைய பேர் ஐ ஹவ் மெட் ஃப்ரம் அவர் டீம், வெரி ஸ்வீட் பீப்புள். ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் டு காட், உங்களோட ப்ரேயர்ஸ் உங்கள் பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக எனக்கு இந்த ஜேர்னியில் வேணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ அடுத்தபடியாக நம்முடைய இயக்குனர் ஹலிதா ஷமி மேம், எல்லோரும் சொன்ன மாதிரி இது முன்னாடி வரைக்குமே ஃபீல் குட் படங்கள் கொடுத்தனால இந்த படமும் அப்படி இருக்குமோ அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் எங்களுக்கு இருந்துச்சு. பட் அவங்க சொல்லிட்டாங்க இட் இஸ் அன் அம்பிஷியஸ் ஃபிலிம் அண்ட் இட் இஸ் அ பிட்டர் ஸ்வீட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் வில் பி நைஸ் இஃப் யூ குட் ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் திஸ். வாங்க மேம், ஒரு சில வார்த்தைகள் உங்களுடைய படத்தை பார்த்துக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் கேமரா வாயிலாக பொதுமக்களுக்கும் இந்த படத்தை அறிமுகப்படுத்துறதுக்கு நான் ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அண்ட் என்னோடய ஃபோன் கால் அழைப்பை எடுத்து நிதிலன் சார் இங்கே வந்திருக்காரு, ரொம்ப நன்றி. ஏன்னா ஃபுல்லாக டீமாக இருக்கும்போது அவர் மட்டும் தான் தனி கெஸ்ட்டாக உட்காந்துருக்காது, அது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். ரொம்ப நன்றி சார். இப்போ மின்மினி அப்படின்னாவே நான் சிலுக்கரப்பட்டி முடிச்சுட்டு ஒரே ஒரு ரேடியோ இன்டர்வியூவில் சொன்னேன் மின்மினி பற்றி. அது வந்து சங்கர் சார் வரைக்கும் போய் ரீச் ஆகி சங்கர் சார் தான் வந்து அவர் எதிர்பார்க்குற அஞ்சு படங்களில் மின்மினியும் ஒன்றுன்ட்டு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். ஸோ அதுலேருந்து எல்லாருமே கேட்ச் பண்ணி மின்மினி வந்து அவர் தான் சொல்கிறாரு கேமராவில் இந்த மாதிரி சின்ன வயசு பசங்க சின்ன வயசில் எடுத்துகிட்டு அவங்க வளர்கிறதுக்காக வெயிட் பண்ணி செகண்ட் ஆஃப் எடுக்கிறாங்க, அந்த படத்துக்காக வெயிட் பண்ணுற அப்படின்னு சங்கர் சார் ஒரு இதில் சொல்லியிருந்தார். ஸோ அதுலேருந்து இந்த படத்தோட யூஎஸ்பியாகவே அதுவாக இருக்குது, இந்த மாதிரி ஓ அந்த சின்ன எடுத்துகிட்டு வெயிட் பண்ணி எடுக்கிறீங்களே அந்த படமா அப்படி கேட்பாங்க. ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா இது எது அந்த மாதிரி ஒரு இந்திய சினிமாலே நாங்கள் தான் இதான் ஃபஸ்ட்டு பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இது தான் நாங்கள் அப்படின்ட்டு நாங்கள் ஒரு தம்பட்டை அடிச்சுக்கிறதுக்காக இது பண்ணலை. இப்படி இது இப்படி ஒரு புது முயற்சியாக பண்ணணும்ன்ட்டு பண்ணலை. இது வந்து இன்னும் சொல்லப்போனால் படம் ஆரம்பிக்கும் போது இப்படி இப்படியாக நாங்கள் பண்ண போகிறோன்னே எங்களுக்கு தெரியாது. ஃபஸ்ட் ஆஃப் வந்து எடுத்துகிட்டு இதே இந்த பசங்களை மாதிரி இருக்கிற வேறு ஒரு எல்டர்லி இருக்கிற ரிசம்பிளன்ஸில் இருக்க ஆக்டர்ஸை வச்சு தான் செகண்ட் ஆஃப் பண்ணணுங்கிற ஒரு இது இருந்துச்சு. ஃபஸ்ட் ஆஃப் எடுத்தோம், நான் பூரசன் பீப்பிளில் நடித்த கௌரவ், பிரவீன், எஸ்தர் நடித்தாங்க. ஃபஸ்ட் ஆஃப் எடிட் இருந்த எனக்கே வந்து நம்ப முடியல, இது வந்து ஒரு கற்பனை தான், இது ஒரு கதை தான் அப்படின்னு என்னாலேயே அதை ஏற்றுக்க முடியல. ஏன்னா அவ்வளோ நேச்சுரலாக அப்படி நடிச்சிருந்தாங்க நம்ம பசங்க. இவ்வளோ நேச்சுரலான பர்ஃபார்மன்சஸை வந்து இவங்க சாயலில் இருக்கிற மற்ற ஆக்டர்ஸும் அப்போ இருந்தாங்க, இவங்க வளர்ந்தா எப்படி இருப்பாங்கங்கிற ஒரு அனுமானத்தில் வேறு ஆக்டர்ஸ் இருந்தாங்க. ஆனால் அவங்கள்ட்ட போகிறதுக்கு எனக்கே என் மனசாட்சிக்கே அது ஒத்து வரல. ஏன்னா
இவங்க கொடுத்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவங்களால கொடுக்க முடியுமா, இவங்க எவ்வளோ ட்ரூத்ஃபுல்லாக இருந்தாங்க அது அவங்களால பண்ண முடியுமாங்கிற கேள்வி தான் என்னை போட்டு பாதர் பண்ணிகிட்டே இருந்துச்சு. அவங்க ஒரு அடலசன் பருவத்தில் இருக்காங்க, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க, ஒரு 4 வருஷம் கண்டிப்பாக வெயிட் பண்ணால் அவங்க வளர்ந்துருவாங்க. ஸோ ஒய் நாட் நம்ம வெயிட் பண்ணி இவங்கள வச்சே பண்ணக்கூடாது. ஏன்னா நான் ஒர்க் பண்ண, நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண படம், நான் ஒர்க் பண்ண படம் எல்லாமே பயங்கர டிலேயில் வந்திருக்கு. ஸோ அன்இன்டென்ஷனலாக நிறையா படம் டிலேயில் வரப்போ நம்ம ஏன் இன்டென்ஷனலாக ஒரு படத்தை நம்ம டிலே பண்ணி இவங்கள வச்சே எடுக்கக்கூடாது. அதோட ஒரே ரீசன் வந்து இவங்கள மாதிரி மற்றவங்க பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் தீர்க்கமாக நம்பினது தான். ஸோ அது வந்து மனோஜ் சார் கிட்ட சொன்னேன். இப்போ மனோஜ் சார் பற்றி சொல்லணும்னா, பூர் சம்பிபி வந்து சூப்பரான படம், இது இன்னும் நல்லா போயிருக்கலாமே அப்படிங்கிற எல்லாரோட அந்த ஆதங்காலை அடங்கிறதுக்குள்ளேயே, அதை அடங்கி முடிகிறதுக்குள்ளேயே நான் இந்த கதையை போய் சொல்லி சார் இது நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்படிங்கும்போது அதை நம்பி அவர் உள்ளே வந்ததுக்கு மனோஜ் சாருக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த 7 வருஷம் இந்த காத்திருப்பு இருக்குல்ல, நாங்கள் இன்ட்ரெஸ்ட் நாங்கள் நினச்சது ஒரு 4-5 வருஷம் வெயிட் பண்ணணும் அப்படின்ட்டு தான். பட் கோவிட் லாக்டவுனால் இன்னும் அது ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஓடிடி கிளைமேட் மாறினால அது இன்னும் 1 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டிகேட் ஆயிடுச்சு இந்த படம். ஸோ இந்த மாதிரி ஒரு டிலேக்கு அப்புறம் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது யாராக இருந்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு கதை ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாமே அப்படின்னு தான் இருப்பாங்க. ஆல்ரெடி இருக்க படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குறது அது ஒரு பெரிய ரிஸ்க்கு. ஸோ அந்த ரிஸ்க்கு எடுத்த, எங்களை நம்பி எடுத்த முரளிகிருஷ்ணன் சாருக்கு ரொம்ப நன்றி. மனோஜ் சார் சொன்ன மாதிரி அவர் ஆல்ரெடி இந்த மாதிரி அவர் லைன் ப்ரொடியூசிங்லாம் ஃபாரினில் பண்ணிட்டு இருந்தனால லடாக்கில் ஷூட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஃப்ளைட் டிக்கெட்ஸ்லேருந்து எல்லாமே அங்கே ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ அங்கே அதை ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்ததில் அவர் பங்கு நிறையாவே இருக்குது. அப்புறம் இந்த படத்தை அங்கே நான் லடாக்கில் ஷூட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அங்கே நான் ஒரு 2-3 மாதம் தங்கி இருந்து தான் நான் எல்லா விஷயத்தையும், அங்கே இருக்கிற நிறைய க்ரூ காஸ்ட்லாம், ஏன்னா அங்கே ஒரு ஃபிலிம் மேக்கிங் கம்யூனிட்டி இருப்பாங்க. ஸோ அங்கே ஒரு ஆர்ட் டைரக்டர் இருந்தாங்க, அங்கே ஒரு லைன் ப்ரொடியூசர், அங்கே இருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஸோ அங்கே இருக்க ஆக்டர்ஸ், அந்த மாதிரி அங்கே விஷயங்கள் எல்லாமே நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு எனக்கு ஸ்டான்சன் இருந்தார், குர்மித் இருந்தாங்க. நம்ம பேசுகிறது புரியாட்டியும் அவங்களோட பேர் நான் சொல்கிறேன் இல்லையா. ஸோ அது அவங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே இருந்துச்சு. அண்ட் இது படமாக ரெடி ஆனதுக்கப்புறம் இது வந்துட்டு இது அவ்வளோ தூரம் நம்பி இது வந்து தேட்டருக்கு தான் வரணும்னு சொல்லி வேர்ல்டு வைட் ரிலீஸ் பண்ணுற 10 கோட்டா வருண், சிம்பா ப்ரொடக்ஷன், இவங்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் வந்து அங்கே ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான டெரெயின், அது வந்து லடாக் வந்து ஒரு சொர்க்க பூமி. அந்த சொர்க்க பூமி வந்து வெறும் அந்த சினாரியோ அந்த ஒரு லேண்ட்ஸ்கேப்னாலேயா இல்லை, அந்த மக்களும் அவ்வளோ அழகான மனிதர்கள் அங்கே இருக்காங்க. ஸோ அங்கே என்ன இதுனா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் அங்கே பார்க்குறதுக்கே சந்தோஷப்படுற மாதிரி ஒரு சூழல். ஏன்னா அங்கே வாழ்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அவ்வளோ டஃப்பான டெரெயின். அங்கே வந்து பழக்கப்படாத ஒரு கிளைமேட்டுக்கு நாங்கள் அங்கே போய் ஆக்சிஜன் லெவல்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கிற இடத்துல நாங்கள் இங்கே க்ரூவில் போய் கம்மியான க்ரூ வச்சு நாங்கள் பண்ணோம். ஸோ எனக்கு ஒர்க் பண்ண என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர் சீதோ ராஜீவ் இவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நாங்கள் எல்லாருமே இது பண்ணோம், பட் அந்த கஷ்டத்தை நான் இங்கே அது விற்கிறது என்னோடய இது இல்லை. என்னோடய தேங்க் ஸ்பீச்சை நான் ரிசர்வ் பண்ணிக்கிறேன். பட் பொதுமக்களுக்கு இந்த இது மூலமாக நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நிறைய இப்போ கத்திஜான்னு சொல்லிட்டு நான் இந்த படம் வந்து ரொம்ப ஏன் கத்திஜா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் வந்துச்சு. இது ரொம்ப ஒரு மென்மையான ஒரு விஷயத்தை டீல் பண்ணுற கதை அப்படிங்கும்போது எனக்கு வந்துட்டு இசையிலையும் அதை இருக்கணும், ரொம்ப டெண்டராக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஐடியலி ஒரு ஃபீமேல் கம்போசர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தான் அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஆன்போர்ட் வந்ததுக்கப்புறம் ரொம்ப பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எனக்கு ஏஎம்க்கு போகும்போதே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு தாய் வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு. அவ்வளோ என்னை தெரியாமல் யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க, எல்லோரும் அவ்வளோ வெல்கமிங்காக இருப்பாங்க. அவங்களோட சப்போர்ட், அவங்களோட சப்போர்ட் சிஸ்டம்னு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவ்வளோ இது பண்ணுவாங்க. அவங்களும் என்னோடய டிரெக்டர்னு விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அவங்க நீங்கள் பேசும்போதே தெரிஞ்சிருக்கோம் அவங்க எவ்வளோ சின்சியரான பொண்ணுன்ட்டு. பட் அவங்க ஒர்க் மூலிமா அவங்க எவ்வளோ எவ்வளோ டேலண்டட் அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரிய வரும். அண்ட் நம்ம பசங்க அவங்களுக்காக தான் இந்த படம். பிரவீன் அண்ட் கௌரவ் இது எல்லாமே நான் ரிசர்வ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் சொன்னது போதும், நான் அவங்கள எடுத்தது போதும், உங்ககிட்டருந்து நான் கேட்கணும்னு எதிர்பார்க்குறேன். அவங்க யார் அப்படிங்கிறதெல்லாம் நான் மேற்கொண்டு நான் அடுத்த ஈவெண்ட்டில் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் இதில்
நடித்த ஆக்டர்ஸ்லாம், ஏன்னா சும்மா ஒரு வருஷத்தில் முடிகிற படத்தில் நடித்தாங்களே எப்போ ரிலீஸுன்னு பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் என்னை எதுவுமே நச்சரிக்காமல் அத்தனை பேர் வெயிட் பண்ணாங்க. இங்கே திலக் சார் இருக்கார், இங்கே மினி ராக் அங்கே இருக்காங்க. ஸோ இதில் நடித்தவங்கெல்லாம் ஃபஸ்ட் ஆஃபில் நடித்தவங்க அவங்களாம் வந்துட்டு ரொம்ப என்னை போட்டு பாதர் பண்ணாமல் அழகாக இந்த படம் வரும் அப்படின்னு நம்பினது. அண்ட் எஸ்தர் எவ்வளோ அழகாக சொன்னாங்க, இந்த 8 வருஷமாக அந்த கேரக்டர் அவங்க எடுத்துகிட்டு அதை லெட் கோ பண்ணுறப்ப அவங்க சொன்ன ஃபீல்லாம் எனக்கே ரொம்ப இமோஷ்னலாக இருந்துச்சு. ஏன்னா எப்போவுமே ஒரு விஷயம் நடக்கும், எனக்கு எஸ்தர் அப்படின்னு ஒரு பர்சனாக தெரிஞ்சாலும் அந்த கேரக்டராக வரும்போது என் கையை பிடிச்சிட்டு ஒரு கம்யூனிகேஷன் நடக்கும், அது வந்து ரொம்ப. அதே மாதிரி தான் கௌரவ் பிரவீனும், நாங்கள் எல்லாமே மின்மினிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மின்மினி ஃபஸ்ட் ஆஃப் ஷூட் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் நாங்கள் அந்த டைம் பீரியட் ஒரு 7 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் திருப்பி ரீகனெக்ட் ஆகிறோம் மனோஜ் சார் உட்பட. ஸோ எல்லாருமே ஒரு சக்தி தானே இது எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்திருக்கு. ஏன்னா எல்லோரும் வேறு வேறு திசையில் போயிட்டாங்க, ஒருத்தர் டாக்டர் ஆகிட்டான், அந்த அவங்க யூஎஸ் போகிறாங்க, இப்படி எல்லாருக்கும் வேறு வேறு விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த படத்துக்காக எல்லாருமே திரும்பி சேர்ந்து கூடி இதை பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம். அது ஏன் அந்த படத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். ஸோ கண்டிப்பாக எல்லாமே தியேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். உங்களோட பத்திரிகையாளர்களாக நீங்கள் இந்த மக்களுக்கு நல்லபடியாக இந்த படத்தை எடுத்து கொண்டு போய் கொடுக்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்குறேன். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ இந்த டைமில் ஐ வுட் லைக் டு மென்ஷன் அபவுட் 10th கோட்டா. ஸோ இவங்க வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி, ஓவர்சீஸில் தமிழ் படங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. லேட்டஸ்ட்டாக கூட மகாராஜா அந்த படத்தை ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ வெள்ளைப்பூக்கள் படம் பண்ணாங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்சீஸில், அண்ட் இதே மாதிரி மின்மினியை எடுத்து வேர்ல்டு வைட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க அப்படின்றப்போ ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி கம்பெனிஸ் இந்த மாதிரி படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக நம்ம எல்லாம் பார்க்குறோம். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். ஸோ இப்போ படத்துடைய இசை தட்டு வெளியிடலாம். நித்திலின் சார் வந்து வெளியிட படக்குழுவினர் பெற்றுக்கொள்ளும். Yes. அப்படியே வில் டேக் அ பிக்சர், போட்டோ எடுத்துடலாம்ல. எஸ் வீடியோகிராஃபர்ஸ் ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்துக்கலாம். ஓகேவா, ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? எஸ் ஓகே. தேங்க்யூ ஃபோட்டோகிராஃபர்ஸ், ஃபோட்டோ எடுத்துக்கலாம். எஸ் பைக்கர்ஸ் ஆக்சுவலி வராங்க. ஸோ 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாமா? எஸ் அண்ட் சின்ன விஷயம், 10th கோட்டா ஆக்சுவலி வந்துட்டு இந்த படத்தை வேர்ல்டு வைட் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி அவளுடைய முதல் ஃபுல் வேர்ல்டு வைட் ரிலீஸ் வந்து வெள்ளைப்பூக்களாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ 10th கோட்டா ஃபார் யுவர் எக்ஸ்ட்ரீம் சப்போர்ட் டுவர்ட்ஸ் த ஃபில்ம். தேங்க்யூ.